ஹலோ சேனல் வியூவர்ஸ், இந்த நாளில் கூட இந்த சீட் ஃபார் த டே என்ற நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளில் கூட எந்த விதையை பார்க்க போகிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். லூக்கா 17:21. இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏதுவிராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். பாருங்க, இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார், தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்கிறதா, உங்களுக்குள்ளாக இருக்கிறதே. ஆகவே இந்த நாளில் கூட ஒருவேளை யாராவது வந்து உங்கள்கிட்ட வந்து ஜெபிக்க சொல்லி கேட்கலாம், அல்லது ஒரு சில காரியங்களை உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ளலாம். அப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும், தைரியமாக அவர்களிடத்துல தேவனுடைய சமாதானத்தை, அவருடைய சுவிசேஷத்தை நீங்கள் சொல்லி அவர்களை தேற்றும்படியாக தேவன் என்ன பண்ணியிருக்கிறார், அவருடைய ராஜ்யத்தை உங்களுக்குள்ளாக வைத்திருக்கிறார். பாருங்க, அதுக்கு முந்தின வசனம், தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்ட பொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக தேவனுடைய ராஜ்யம் பிரதிச்சயமாய் வராது. பாருங்க, அவங்க கேட்குறாங்க, தேவனுடைய ராஜ்யம் எப்போ வரும் என்று சொல்லி கேட்கிறாங்க. ஆனால் ஆண்டு சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்கு, உங்களுக்குள்ளாக இருக்கிறது. ஆகவே அவருடைய ராஜ்யத்தில் என்ன இருக்கு, சமாதானம், அன்பு, பிரசன்னம், விடுதலை எல்லாமே எங்கே காணப்படுகிறது, அவருடைய ராஜ்யத்திலே காணப்படுகிறது. சுகம் அவருடைய ராஜ்யத்திலே காணப்படுகிறது. ஆகவே இதெல்லாவற்றையும் நீங்கள் சுமந்து செல்லவர்களாக இருக்கிறீர்கள். பிறரை தேற்றும்படியான சமாதானம், பிறருக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது விடுதலை உண்டாகும். பிறருக்காக ஜெபிக்கும் பொழுது அவர்கள் சுகம் அடைவார்கள். ஆகவே நீங்கள் சுகத்தை, சமாதானத்தை நீங்கள் என்ன பண்ணுகிறீர்கள், சுமந்து செல்லுகிறீர்கள். ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் பொழுது தேவன் இப்படியாக ஆசீர்வதிக்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ எப்படி இருப்பாய், ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆகவே இந்த நாட்களில் கூட தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளாக இருக்கிறபடினாலே தேவன் முதலாவது உங்களை ஆசீர்வதிக்கிறார், பின்பதாக அந்த ராஜ்யத்தில் சேர்க்கும்படியாய் பிறரையும் கொண்டு வரும்படியாய் உங்களை முன்குறித்திருக்கிறார். இந்த வசனங்களை உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் விதையுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.